பேர் சேகருங்க. நான் சேலம் அம்மாப்பேட்டிலேருந்து வரேன். நான் இங்கே 7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நாங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றிட்டுருக்குறோம், சமையலோட தான் செய்கிறோம் நாங்கள். நான் ஃபஸ்ட்டு வரும்போது யாரையும் என்னை பார்க்க மாட்டாங்க, யாரும் தெரிய மாட்டாங்க, என்னை யாரையும் தெரியாது. அப்போ கஞ்சி செஞ்சுருக்குறோம் 7 வருஷமாக. இப்போ யார் பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் எனக்கு கண்ணை வணக்கம் வச்சு ஐயா வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிற மாற்றங்கள் நிறையா மாறிடுறாங்க, பேசுகிறாங்க, மதித்து பேசுகிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதில் வாழ்க்கையில் மாற்றம் நிறையா நடந்துருக்கு. மொத வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தோம், இப்போ வேலை செஞ்சுருக்கிறேன். இங்கே வேலை செஞ்சு தான் படிக்க வச்சுட்ருக்கேன். எங்கள் பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்ருக்கு. இந்த வேலை செஞ்சு தான் எங்கள் பொண்ணை தான் காப்பாற்றி நல்லபடியாக படித்து எங்கள் பையனை கல்யாணம் ஆகிடுச்சு. பொண்ணு இப்போ நல்லா படிக்க வச்சு பிஎஸ்சி நர்சிங் வச்சு படிக்க வச்சுட்ருக்கேன். கோபிநாத் அண்ணன் ஒருத்தர் அம்மா பட்டிலக்கிறாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு நான் சமையல் வேலை செஞ்சு கஞ்சி காய்ச்சல்னு கூப்பிட்டாரு. அப்போ வந்து நான் எல்லா சமையல் எல்லா வேலைக்கும் போவேன். இப்போ இந்த இதில் மட்டும் இந்த தொண்டில் மட்டும்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், வேறு எந்த வேலையும் போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் கஞ்சி காய்ச்சணும், அப்புறம் வியாழக்கிழமை கஞ்சி காய்ச்சணும், வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சணும், அப்புறம் குறுக்க திங்கக்கிழமை செஞ்சு 4 நாள் காய்ச்சி. இப்போ வருஷம் பூரா கஞ்சி காய்ச்சிருக்கிறோம். இப்போ இந்த லாக்டவுன் வந்து கஞ்சி காய்ச்சல் கூட சாப்பாடு ஆக்கி போட்டுருக்குறோம் எல்லாத்தையும். காலையில் 450 பேர்த்து 500 பேர்த்துக்குள்ள சாப்பாடு போடுறோம். மத்தியானம் ஈவினிங்க்கு வந்து 500 பேர் சாப்பாடு போடுறோம். நைட்டு டிஃபன் வந்து ஒரு 130 பேர் 150 பேர் தரணும். இதான் மாமூலாக இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். நான் ஒரு 2 மூணு பேர் கூப்பிட்டு வந்துக்கிறோம். அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு டைம் கிடச்சா நிறைய பேர் கூப்பிட்டு வருவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய பேர் இந்த கஞ்சி குடிச்சிட்டு ஜிஹெச்சில் ஒருத்தர் கை கால் வராமல் ரோட்லேயே படுத்திருப்பார், மரத்தில் கேட்டுக்கிட்டே படுத்திருப்பார்னு அவர் வைக்க முடியாது. இந்த கஞ்சி குடிச்சு இப்போ அவர் வேலையே போகிறார். தினம் கஞ்சி நாங்கள் வாரத்துக்கு 3 நாள் எங்க கொண்டு போவோம். கஞ்சி கொண்டு போகும்போதெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைமாக குடிச்சிட்டு 2 டைமாக குடிச்சிருந்தார். அப்போ அதுக்கு ப்ரிப்பேர்டு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கேனில் வாங்கி வச்சுக்குவார். அதை சாப்பிட்டு இப்போ வேலைக்கே போகிறார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜிஹெச் வந்து பாராடிக்கு போவாங்க. நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் தமிழ்நாடு ஆள் இல்லைன்னா போவேன். அங்கே வர்றவங்க நிறைய பேர் இவர் தான் கஞ்சி காய்ச்சுன்னு நிறைய பேர் கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டே போவாங்க. அப்பயும் நான் பட்ட கஷ்டம் அப்பயே எல்லாம் மறந்துடுவேன். அவங்க ஒருத்தர் கும்பிட்டு போட்டு ஐயா இந்த கஞ்சி குடிங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் நிறைய பேர் சொல்லியிருக்கோம், பாராட்டியும் கை குளிக்க போயிருக்க தோல் காலோடு கூட தொட்டு கும்பிடுவாங்க. நீங்கள் கஞ்சி கொடுத்தாலும் நான் வேலைக்கே போகிறேன், என் பையன் சரியில்லைங்க, பிள்ளை சரியில்லைங்க, பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லாம் நான் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சாப்பாடு வாங்கி வச்சு நான் கஞ்சி குடித்து வேலைக்கு நிம்மதியாக போயிட்டு வரேன். என்னை பாராட்டுவாங்க நிறைய பேர். இப்போ சாப்பாடு அப்படி தான், எங்கள் வீட்டுக்கு 450 பேர் கொடுக்குறோம். பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, பசங்க இருந்தாலும் அவங்க கவனிக்கிறதுக்கு இல்லை. காலை 7 மணி 8 மணிக்கு வந்துடுவாங்க வரிசையில் நின்று சாப்பாடு. எப்போ சொன்னாலும் எது சொன்னாலும் செய்வாங்க. வந்து சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், கையெழுத்தே கும்பிடுவாங்க, அழுவச்சே வந்துடும். ஆசானோட அணுக்கிறக்குந்தாங்க ஐயா.